வேளை சூப்பர் சிங்கர்ல பாட போறானாம். வாட்? இப்படி விரல் இருந்தா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வருமா? என்ன சொன்ன? நீ ஏன் அவ்வளவு மாதிரி பேசுற? உன்னோட அம்மா சரஸ்வதி தானே? நீ எப்படி இதெல்லாம் பேச முடியும்? யாரா நீ? ஏண்டா என்ன இப்படி கொல்ற? யார் அனுப்புனது உன்னை? சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? உனக்கு எப்படி? நாங்க ரெண்டு பேரும் பேசின எல்லா விஷயமும் தெரியும். சொல்லடா. ஐயோ, யாரோ வராங்க. நான் இங்க இருக்கிறது பார்த்தா அவ்வளவுதான். நான் டெய்லியும் சாமி கிட்ட வேண்டிப்பேன், உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். வேலா, வேலா. இதுக்கெல்லாம் எனக்கு எப்ப ஆன்சர் கிடைக்கும்? நான் யார நம்புறது? இப்படியே யோசிச்சு யோசிச்சு நான் மென்டல் ஆகி சாக போறேன். அதான் வேணும் எனக்கு, அதான் வேணும். என்ன கையே பார்த்துட்டு இருக்கேன். உங்க விரல் எவ்வளவு நீளமா இருக்கு? உன்னை எப்பவும் விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாமா? அதுக்கு விரல் நீளமா இருக்கணும்ல. இப்படி விரல் நீளமா இருந்தா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வருமா? அப்படியா? எல்லாம் ஆரம்பத்துலதான், அப்புறம் கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷமா இருப்பாங்களாம். அவனுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லு மல்லிகா. நமக்கு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க, அப்படின்னா அவ எங்க இருக்கா? இவன் யாரு? அவ எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு மல்லிகா. இவன் எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லு மல்லிகா. இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனும். நீங்க போறீங்களா இல்ல நான் வரணுமா? நானே பாத்துக்கிறேன். அதானே, நீங்க எங்க நான் வரணும்னு நினைக்க போறீங்க? அப்படி இல்ல, நானும் வரேன். அப்புறம் அக்கறை இல்லாத வைஃப்னு சொல்லிட்டு போறாங்க, எதுக்கு வம்பு?
உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குது. ரிப்ளை பண்ணாதானே தெரியும். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சொல்ல வந்ததை சொல்லவே இல்ல பாருங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒரு நிமிஷம் இருங்க, நானே எடுக்கிறேன். ஹலோ. ஹலோ மேடம், நாங்க விஜய் டிவில இருந்து பேசுறோம். கார்த்திக் சார் கிட்ட பேச முடியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது. சார் கிட்ட அது விஷயமா பேசணும். ஓ, ஒரு நிமிஷம். ஓகே. விஜய் டிவில இருந்து. ஹலோ சார், ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறத பத்தி நீங்க கன்ஃபார்ம் பண்றதா சொன்னீங்க. எஸ், வர. ஓகே சார். நான் இன்னைக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் சரியாயிடும் நினைக்கிறேன். நீங்க மத்த டீடைல்ஸ் எல்லாம் என் மேனேஜர் கிட்ட பேசிக்கங்க. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ், பாய். என்ன கார்த்திக், என்ன விஷயம்? என்ன போன்ல என்னன்னு கேட்டேன். சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா போறீங்களா? சொல்லவே இல்ல. எப்பவும் போறது தானே? இல்லையே, லாஸ்ட் இயர் போகலையே. அப்போ கமிட் பண்ண ஃபாரின் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதான் ரொம்ப நல்லதா போச்சு. நான் இதை சொல்லதான் உங்ககிட்ட வந்தேன். வேலையா அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறானா? ஓ, உங்க அண்ணன் அதுக்காக தான் அவனை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போறதால வேலை ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க அவனை செலக்ட் பண்ண கூடாது கார்த்திக். என்ன? நீங்க அவனை செலக்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா? ஓ, அவன் அதுல ஜெயிப்பா, நாங்க அதை வேடிக்கை பார்க்கணுமா? அவனை நீங்க செலக்ட் பண்ண கூடாது. எனக்காக நீங்க இத செஞ்சே ஆகணும். அவன் நல்லா பாடுனா அவன் ஜெயிப்பான். அதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நோ, அவன் ஜெயிக்க கூடாது. ஆடிஷன்லயே வெளியில போகணும். நீங்க அதை செய்யலனா நான் சும்மா விட மாட்டேன். அது ஒண்ணும் நான் பர்சனலா நடத்துற ப்ரோக்ராம் இல்ல. அது ஒரு சேனல் ப்ரோக்ராம். அங்க என்ன தவிர வேற ஜட்ஜஸ் இருப்பாங்க. நான் தனியா என் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நீங்க ஒருத்தர் ஜீரோ மார்க் போட்டா அவன் எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் நல்லா பாடினா நான் எப்படி ஜீரோ மார்க் போட முடியும்? ஏன் முடியாது? கதம்பரி, வீட்டுல நம்ம பிரச்சனை வேற, வெளியில வேலைன்னு வந்துட்டா அது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறனே. அது சரி, இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. அவனை வெறுக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு நீங்க அவன் மேல பாசமா தான் இருக்கீங்க, அப்படிதானே? உங்க அண்ணன் வெளிப்படையா காமிக்கிறாரு, நீங்க என்கிட்ட மறைச்சிட்டு அவன் மேல அன்பா இருக்கீங்க. நீங்க அவனை செலக்ட் பண்ணா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்ப இருக்கியான்ன? அவன் நல்லா பாடுனா அவன் ஜெயிப்பான், பாடலைன்னா தோப்பான். அவன் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அவன் பாடுறத வச்சுதான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஜிமிக்கி கம்மல் என்ன பண்ண பிராண்டி குப்பி என்ன மே குடிச்சி தித்தே.
நைஸ் சாங் இல்ல காது, இப்பதான் கேட்டேன். நீ கேட்டியா? மம்மி, அந்த சாங் வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுது. ஐ சீ, நான் இப்பதான் கேட்டேன். ஐ லவ் திஸ் சாங் வெரி மச். மம்மி, நானே கடுப்புல இருக்கேன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? வை டார்லிங், எண்ட மேட ஜிமிக்கு கம்மல், எண்ட பண் கட்டண்டு போயி, எண்ட மேட ஜிமிக்கு கம்மல், ப்ளீஸ் பண். வாட் ஹேப்பன் காதுமா? மம்மி ப்ளீஸ். என்ன டீ அப்படியே இருக்கு, குடிக்கலையா? சுகர் இல்லையா? சுகுணா, கொஞ்சம் சுகர் கொண்டு வா. மம்மி ப்ளீஸ். காதுமா, என்னாச்சு காது, ஏன் இப்படி கடுப்பா இருக்க? வாட்ஸ் தி மேட்டர்? எனக்கு கடுப்படிக்க தான் நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கனே, அதான். அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ஆளு வேண்டான்னு. கேட்டியா? மம்மி. ஓகே ஓகே, உன் புருஷனை திட்டினா கோவம் வருது, ஆனா திட்டவும் வேண்டானா எப்படி? ஓகே, டெல் மீ, வாட்ஸ் தி மேட்டர்? விஜய் சூப்பர் சிங்கர்ல இவரும் ஜட்ஜா போறாரு. ஓ, வேலனை செலக்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னா எத்திக்ஸ் புண்ணக்குன்னு தாம் தும்னு குதிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவனை தான் செலக்ட் பண்ணுவேனா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அவன் நல்ல பாடினானா அவன் செலக்ட் ஆவானா? பர்சனல் பகையெல்லாம் இவர் காட்ட மாட்டாராம். கார்த்திக் இப்படி சொல்லலைன்னா தான் நீ ஆச்சரியப்படணும். அவங்க வீட்டில தான் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு நேர்மையும், லஞ்சுக்கு சத்தியத்தையும், நைட் டின்னருக்கு நியாயம் தர்மம்னு சாப்பிடுற பெரிய மகான்களாச்சு. இவர் ஜட்ஜா போறாருன்னு முதலே தெரியாதுல்ல. வேலை அதுல கலந்துக்காம இருக்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கதான் போனேன். ஆனா இவரு நான் கலந்துப்பேன், வேலை செலக்ட் ஆவாங்கிற மாதிரியே சொல்றாரு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் மட்டும் ஜெயிச்சான்னு வை, இந்த கிழவி, நந்தினி, கார்த்திக் எல்லாரும் மறுபடியும் அவன் பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் அவங்க ஆட்டம் தாங்க முடியாது. அத ஸ்ருதி தான் பார்த்து பார்த்து ஏங்கணும். ஆமா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏன் காது பேசாம நம்ம ஸ்ருதிய போட்டிக்கு அனுப்பினா என்ன? என்ன மம்மி, காமெடி பண்றியா? காமெடி இல்லடி, சீரியஸா தான் கேக்குறேன். ஸ்ருதி எப்படி பாடுவா? ஏன் பாட முடியாதுங்கற? ஏற்கனவே அவளை கோயில பாட வச்சு அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதா? அவளால நல்லா பாட முடியும், வாய்ஸும் நல்லதா இருக்கு. ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்றோங்கிற ஒரே காரணத்துக்காக அவ பாட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கு அவளுக்கு. இதெல்லாம் பழைய கதை, ஸ்ருதி முன்ன மாதிரி இல்ல. வேலனை ஜெயிக்கணும்னு சொல்லி 10 கிலோமீட்டர் ஓட சொன்னீனா கண்டிப்பா ஓடுவா. அவ்வளோ எரிச்சல் இருக்கா அவன் மேல, அதையே பண்ணும்போது பாட மாட்டாளா? இல்ல மம்மி, அதெல்லாம் சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியா வரும் காது. இப்படி யோசிச்சு பாரு, ஒரே ப்ரோக்ராம்ல அந்த பக்கம் வேலை, இந்த பக்கம் ஸ்ருதி. ஸ்ருதி வேலைன்னு ஜெயிக்கிறா, நம்ம எல்லாரும் கை தட்டுறோம். அந்த வேலை மூஞ்சியையும் குரங்கு மூஞ்சியையும் நல்லா க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி பாரு. காமெடியா இருக்காது? கார்த்திக் தான் ஜட்ஜுன்னு சொன்னா நம்ம வேலை ஈஸி காது. ஸ்ருதிய செலக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்றியா? சான்ஸே இல்ல. பொண்ணுன்னு கூட பார்க்காம மனசாட்சியே இல்லாம ரிஜெக்ட் பண்ணுவாரு. அவளுக்கு பாட வராதுன்னு எல்லாரும் முன்னாடியும் கத்துனவர் தானே அவரு. அதெல்லாம் வீட்டுலதான், அத்தனை பேருக்கு முன்னாடி அவரால் அப்படி செய்ய முடியுமா? ஸ்ருதி நல்லா பாடலன்னா அவருக்கு தானே அசிங்கம். அதனால தப்பா எதுவும் நடக்காது. ஸ்ருதி மேல கார்த்திக் கருணை காட்டுவாரு. கார்த்திக் பொண்ணு இப்படி நல்லா பாடலன்னா மத்த ஜட்ஜஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க?
யோசிப்பாங்கல்ல. இதுல நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஸ்ருதி இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல கலந்துக்க போறா. அவளை ட்ரெயின் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு? ருப்படியை நம்பினோர் கைவிடப்படார். நீ மனசுல எழுதி வச்சு பாடுவல்ல, அதுல ஒரு பாட்ட பாடு. இப்பயே பாடு. என்ன பாடுறது? என்ன உன்னை பத்தி பாடு. இல்லனா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கல அம்மாவை பத்தி பாடு. இல்லனா உன் ஊரை பத்தி பாடு. உன் மனசுல என்ன தோணுதோ பாடு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. அப்போ நீங்க தான் வாசிக்கணும். சூப்பர். ரெடியா? காற்றோடு
சூப்பர்.